வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நவம்பர் மாதம் 20 திகதியின் பின்னர் நாட்டினுள் புதிய அரசியல் சக்தி உருவாகும். பிரபல சோதிடர் ஆருடம். அரச தலைவர் பதவியை வகிப்பதற்குரிய தகமை கோட்டாபாய ராஜபக்சவிற்கு இல்லை. பாட்டாளி சபிக்க ரணவக்க கருத்து. நாடளாவிய ரீதியில் மரக்கரைகளுக்கு பாரியளவில் தட்டுப்பாடு. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா, பங்காளி கட்சிகள் மந்திர ஆலோசனை. நாட்டில் போதைப் பொருளின் விலை அதிகரிப்பு, கமல் குணரத்ன கருத்து. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிபாபா எச்சரிக்கை நீடிப்பு. 10 நாட்களுக்கு உதாசீனமாக நடந்து கொண்டதன் விளைவாகவே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, ஹேமந்த் ஹெரத் தெரிவிப்பு. வருமானமின்றி நாடு இயங்க முடியாத நிலைமை, தயாசிரி ஜெயசேகர் கவலை. அதிகரிக்கும் கோவிட் தொற்றும் மரணங்களும், ராணுவ தளபதி எச்சரிக்கை. ராஜபக்ச குடும்பத்தில் ராஜதோகம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு, நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கும் உள்ளது என்று பிரபல சோதிடர் கே ஏ ஜு சரத் சந்திர ஆரடம் தெரிவித்துள்ளார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 2022 ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் அரசாங்கம் உரிய முறையில் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல நேரிடும் என்று கிரகநிலை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இடம்பெற உள்ள சனி மற்றும் குரு பெயர்ச்சி காரணமாக நவம்பர் மாதம் 20 திகதிக்கு பின்னர் நாட்டில் உள்ள புதிய அரசியல் சக்தி ஒன்று முன்வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த சக்தியினால் எதிர்வரும் காலங்களில் நாட்டின் ஆட்சி கைப்பற்றப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்கு அரச தலைவர் பதவியினை வகிப்பதற்குரிய தகமை இல்லை என்பதை கோட்டாபாய ராஜபக்ச ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் சகோதரராக இருப்பதற்கே தகுதி உள்ளது என்று கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குடும்ப ஆட்சி எங்கும் உள்ளது, ஆனால் மக்கள் தான் அரசியலுக்கு தகுதியானவர்களை தெரிவு செய்வதில்லை. இதனை படித்த இளைஞர்கள் தான் மாற்றியமைக்க முடியும். இதற்காக கட்சி பேதங்களை துறந்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மக்களுக்கு சேவை செய்ய முடியாது போகின்ற அரசியல்வாதிகள் பதவியினை துறந்து போகின்ற நிலை இலங்கையில் உருவாக்க வேண்டும். இல்லையென்றால் நாடு இன்னும் பாதாளத்தை நோக்கியே செல்லும் என்று எச்சரித்துள்ளார். எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளுக்கு பாரியளவில் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை மற்றும் உரத்தட்டுப்பாடு காரணமாக டிசம்பர் மாதத்துக்குள் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரியகுடையில் உள்ள மெனிங் சந்தைக்கு தினசரி வழங்கப்படும் மரக்கறிகள் 60% குறைந்துள்ளதாக மானிங் மற்றும் அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்கள் சங்கத்தின் பொருளாளர் நிமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நாளாந்தம் சுமார் 2 லட்சம் கிலோ மரக்கறிகள் கிடைத்து வந்த நிலையில் தற்போது 1 லட்சம் கிலோவிற்கு குறைவாகவே கிடைக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 50% குறைப்பு என்று நுவரேலியா பொருளாதார நிலைய முகாமையாளர் ஆர்த்தி பண்டார குறிப்பிட்டுள்ளார். கெப்படி போல மொத்த பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறி விநியோகம் 80% வீழ்ச்சியடைந்துள்ளதாக கெப்படி போல பொருளாதார மத்திய நிலையத்தின் பொறுப்பதிகாரி சமந்து சூரியகுட தெரிவித்துள்ளார். தாம்பூதேகம் அர்ப்பணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறி விநியோகமும் சுமார் 75% குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சுனில் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக ஆண்டு இறுதிக்குள் இல்லாத வகையில் இந்த ஆண்டு பொருளாதார மையங்களுக்கு மரக்கறி வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலை நீடித்தால் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று நாடளாவிய ரீதியில் உள்ள பொருளாதார நிலையங்களின் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிரதான போதைப்பொருள் வர்த்தகர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ள காரணமாக போதைப்பொருள் வர்த்தகம் செயலிழந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலை நாட்டில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் போதைப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது குறித்து பங்காளி கட்சிகள் மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக ஆளும் அரசாங்கத்துக்குள் மாற்றுக் கருத்துக்களை கொண்டுள்ள 11 சிறு கட்சிகள் நாளை 15 திகதி எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்பன் பிள வீட்டில் மீண்டும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் குறித்து ஆராயவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்திலேயே
வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான புதிய அரசாங்கத்தை அமைக்க புதிய வியூகம் வகுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் பேராசிரியர் ரோகன் லட்சுமன் பியதாச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்த 31 பங்காளி கட்சிகளுடன் இதுகுறித்து முக்கிய பேச்சுகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி 9.2 வீதமாக குறைந்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். வருமானமின்றி நாடு இயங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் மிகவும் கடினமான நிலையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் என்ற போதிலும் அதிகளவான நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறிருப்பினும் விவசாய மக்களின் பசலை பிரச்சினை சம்பந்தமாக அரசாங்கம் துரிதமான தீர்வை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் எனவும் இந்த பிரச்சினையானது கட்டாயமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை எனவும் தயாசிரி ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளார். 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரி பவாய் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கேகாலை, குருநாகல், ரத்னபுரி, களுத்துறை, கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரி பவாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் மண்சரி பவாய் எச்சரிக்கையும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினமும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் உதாசீனமாகவும் கவனயீனமாகவும் நடந்து கொண்டதன் விளைவாகவே தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பேச்சாளரான சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் டாக்டர் கேமந்தகிர தெரிவித்துள்ளார். டிசம்பர் ஆகும் போது நிலைமை மிக மோசமடையும் என்றும் இந்த நாடு 4வது அலையை நோக்கி நகர்கிறது என்று கூறப்படுகிறது என தமிழ் பத்திரிகை ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்த அவர் COVID-19 தொற்று தவிர்ப்புக்கான வழிகாட்டல்கள் தொடர்பில் கடந்த 10 நாட்களுக்கு உதாசீனமாகவும் கவன இனமாகவும் நடந்து கொண்டதன் விளைவாகவே இத்தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு நடந்து கொண்டவர்கள்தான் தொற்றுக்குள்ளானவர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர். இதனை கட்டுப்படுத்த தவறினால் நிச்சயம் இத்தொற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் மீண்டும் ஏற்படும் அதிகரிப்பை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக நேற்று கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 700 தாண்டியுள்ளது. நேற்று 716 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரத்தில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கையில் தெளிவான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குடும்ப மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக வீட்டில் சிகிச்சை பெறும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் வைத்தியர் மல்காந்தி ஹல்கென தெரிவித்துள்ளார். மேலும் தினசரி கோவிட் தொற்று காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 தாண்டியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று கோவிட் தொற்று காரணமாக 22 மரணங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அதற்கு முதல் நாளில் 23 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் அதிகரிக்கும் குற்ற செயல்களை தடுக்கும் விதமாக சமூக காவல்துறை நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் சமூக காவல்துறையினர் என்ற பெயரில் செயற்பட உள்ள இந்த திட்டத்தில் வேலையற்ற இளைஞர்கள் திறமை அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இந்த திட்டம் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் பூரண மேற்பார்வையின் கீழ் வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ஜெகத் காரவின் பணிப்புரையின் பேரில் செயற்படுத்தப்பட உள்ளது. இந்த அணிகளை தெரிவு செய்யுமாறு யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதேச உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 2 தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டவர்கள் மாத்திரமே நாளை முதல் வியாபார நிலையங்கள் மற்றும் சந்தை, பொது போக்குவரத்து, வாகன சேவைகள் ஆகியவற்றை நடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று மன்னார் மாவட்ட பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ வினோதன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தற்போது மன்னாரில் உள்ள காலநிலை வைரஸ் பரவுவதற்கு ஏற்ற சூழ்நிலையாக காணப்படுகிறது. மக்கள் கட்டாயம் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கோவிட் தொற்று அதிகரிப்புக்கு பிரதான காரணமாக மக்கள் அதிகமாக வெளியில் நடமாடுவது, சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காது செயற்படுவது மற்றும் ஒன்று கூடல் நிகழ்வுகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் பங்கு கொள்வது காரணமாக இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் 2 தடுப்பூசிகள் போட்டுக் கொண்டவர்கள் மாத்திரமே நாளை முதல் வியாபார நிலையங்கள், சந்தைகள், பொது போக்குவரத்து, வாகன சேவைகள் ஆகியவற்றை நடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் சில மாவட்டங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் முன்னர் பயன்படுத்திய சேதன பசலைகள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக நாட்டில் இன்னும் இருப்பில் உள்ள ரசாயன பசலைகளை விவசாய அமைச்சு பெற்றுக்கொள்ள உள்ளது. அண்மை நாட்களில் பெய்த மழையினால் நுவரேலியா, பதுளை மற்றும் பண்டாரவளை மாவட்டங்களில் மரக்கறி மற்றும் பழ உற்பத்தியாளர்கள் பயன்படுத்திய சேதன பசலை அடித்து செல்லப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதனை அடுத்து அவசர நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் காய்கறிகளின் விலை கடுமையாக உயரும் என்று அமைச்சர் மகிந்தானந்த அளுக்கமகி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவசர நடவடிக்கையாக பசலை இறக்குமதியாளர்களின் களஞ்சியங்களில் உள்ள ரசாயன பசலை இருப்புகளை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நெல் விவசாயிகளின் பயிர்கள் சேதம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு விவசாய காப்புறுதி சபைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் சேலணியில் பொதுமக்களின் கருத்துக்களையும் உள்வாங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சேலணியின் தலைவர் கலக்கொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி சேலணியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறியும் இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களின் கருத்துக்களையும் உள்வாங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிறுவனங்கள், குழுக்கள் மற்றும் தனிநபர்களிடம் இருந்து யோசனைகள், ஆலோசனைகள் கோரப்பட்டுள்ளன எனவும் தேரர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தமது கருத்துக்களை OCOL.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலணி செயலாளர் தபால் பெட்டி 504 கொழும்பு என்ற முகவரிக்கோ எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் அனுப்பலாம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். கிழக்கு மாகாண பாடசாலைகளில் கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கு வலயங்களுக்கு இடையிலான வருடாந்த இடமாற்றம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் மாகாண கல்வி திணைக்களத்தால் கோரப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் நா புள்ளநாயகம் சகல வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, ஒரு வலயத்தில் இருந்து இன்னும் ஒரு வலயத்திற்கு தமது விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் பெற விரும்புகின்ற கிழக்கு மாகாண அரசு சேவையில் சேவையாற்றி வரும் இலங்கை ஆசிரியர் சேவை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் குறித்த ஒரு பாடசாலையில் குறைந்தது 5 வருடங்கள் சேவையாற்றி இருப்பின் அது வருடாந்த இடமாற்றத்திற்கு தகுதியாக கருதப்படும். இது தொடர்பிலான கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் 2007-20 தேசிய இடமாற்றக் கொள்கை என்பனவற்றை தழுவியதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநரின் ஆசிரியர் இடமாற்றக் கொள்கைக்கு அமைவாகவும் இவ்விடம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் வலயக்கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இடமாற்ற விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வலயக்கல்வி அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.